ஹாய் எவ்ரிபடி, நம்ம தலைவருடைய பாபா படத்துக்கு நம்ம தலைவர் பாபா அந்த ஸ்டில்லு போட்டு, அதாவது இந்தியாவிலே முதல் முறையில் நம்ம தலைவருடைய ஃபோட்டோ, இது வரைக்கும் எந்த நடிகருக்கும் அந்தமாரி அமைந்ததில்லை, நம்ம தலைவருடைய ஃபோட்டோ போட்டு போஸ்ட் கார்டு வெளி வந்துச்சு அப்படின்ற தெரியுமாஸ் அப்டேட்டு இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டுருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. இப்போ பாருங்கள், இது தலைவருக்கு மட்டும்தாங்க ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு நடிகருக்கும் இல்லாத, யாராரோ எந்தெந்த பெரிய பெரிய அப்பாட்டக்கர்லாம் சொல்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்தமாரி இந்த மேஜிக் உண்டாகியிருக்கா சொல்லுங்கள். அதாவது நம்மளுடைய இந்தியன் போஸ்ட், அதாவது போஸ்ட் கார்டில் தபாலில் பாருங்கள் நம்ம தலைவருடைய படத்தோட பேர், நம்ம தலைவருடைய ஸ்டில்லு பாபா. அது கீழே பார்த்தீங்கன்னா, தெரிந்தது கையளவு, தெரியாதது உலக அளவு அப்படின்னு சொல்லிட்டு கீழே அதை எழுதியிருக்கு. செம்மையாக இந்தமாரி ஒரு தெரி மாசான படம் பாபா படம். பாபா படம் வந்தப்போ எல்லாருக்கும் தெரியும் அதோடைய ரெக்கார்டை, அதாவது முறியடிச்சது யாருன்னா நம்ம சந்திரமுகி தான். ஏன்னா 125 தேட்டரில் 50 நாள் ஓடி, 7 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சிங்க பாபா படம். நல்ல வசூல், நல்ல, ஆனால் இது கொஞ்சம் வசூல் கம்மியாக அப்படின்னு சொல்லிட்டு நஷ்டம்ன்ட்டு நம்ம தலைவரே காசை திருப்பி கொடுத்தாரு. ஆனாலும் படம் லாபம் தான், நம்ம தலைவருக்கு லாபம் தான்ன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போது உள்ள சூழ்நிலையில் இந்த அந்த படம், இப்போது உள்ள அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ற போல் நம்ம தலைவர் வந்து படம் எடுத்திருந்தார். மிகவும் அருமையாக இருக்கும். அது இல்லாமல் வாழ்க்கையின் தத்துவங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அதில் குறிப்பிட்டிருப்பார். இதுதாங்க தலைவர். அதாவது இந்திய சினிமா வரலாற்றிலேயே எந்த ஒரு சினிமா விளம்பரமும் எந்த நடிகருக்கும் இந்திய தபால் அட்டையில் இடம்பெற்றதில்லை, இது 100% உறுதி. இது வந்து நம்ம அன்பு தலைவரின் பாபா படத்தின் மூலம் அவருக்கு நிகழ்ந்தது. இதுதாங்க கடவுளின் கருணை, அதாவது கடவுளின் செயல் அப்படின்னு சொல்கிறேன்ல. இதெல்லாம் வந்து ஒரு அதிசயம், அதாவது இதெல்லாம் வந்து ஒரு அற்புதம் அப்படின்னு தான் சொல்லணும். பாபா படம் வந்தப்போ ஒரு கட்சி என்ன பண்ணாங்கன்னா, அதாவது பாபா படத்தை ஓட விடாமல் என்னென்னமோ பண்ணாங்க. இருந்தாலும் அந்த படம் 125 தேட்டர்லேயும் 50 நாள் ஓடி, அது மட்டும் இல்லாமல் 7 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. இதுதான் நம்ம தலைவருடைய கெத்து என்னத்துங்க. எவ்வளோ தேட்டரில் ஃபிலிம் எல்லாம் தூக்கி போட்டு என்னென்னமோ பண்ணாங்க, ஆனால் கடைசியாக நம்ம தலைவர் வந்து அவங்கள மன்னிச்சு விட்டது தான் அது பெரும் பாக்கியம். அதாவது எப்படின்னா, நம்ம தலைவர் வந்து அவங்க வந்து ரீசன் சொல்லியிருந்தாங்க, அதாவது புகைப்பிடிப்பது வந்து அதுக்காகத்தான் நாங்கள் வந்து இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. அந்த காரணத்தை தலைவர் வந்து வரவேற்று ஒரு கடிதமும் எழுதியிருந்தார் அந்த கட்சி தலைவருடைய இளைஞர் அணிக்கு. அப்போது அதில் குறிப்பிட்டிருந்தது என்னென்னா, நீங்கள் சொன்ன கருத்துக்கு நான் உடன்படுறேன், அந்த கருத்துப்படி நான் வந்து மற்ற வரும் படங்களில் புகைப்பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இதுதான் நம்ம தலைவர். அது வந்து பழைய இது, எல்லாருக்கும் தெரியும் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து இருந்தபோதும் இவ்வளோ தேட்டரில் படம் ஓடியது. ஆனால் அந்த பிரச்சனையினால் முதல் நாள் வசூலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம்ல, அதனால தான் தலைவர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நஷ்ட இடம் கொடுத்தார். தலைவருடைய யதார்த்தமான நடிப்பும் நம்ம கவுண்டமணியுடைய அந்த காமெடி ஆக்டிங்கும் நல்லா இணைந்து தெரி மாசாக தெரிக்க விட்டுருப்பார். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து யதார்த்தமான உண்மைகளை உடைச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற இளவட்டங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, அதனால் கண்டிப்பாக உண்மையை கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்குறோம். முக்கியமாக ஹேட்டர்ஸுக்கும் சேருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் கேட்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பாய் பாய். ஜெய் ஹிந்த்.